Hi, hello, welcome to Anailam. In the video, describe English description box. La potrukran paranga. Nan indekumalaka, Rava laddu appadi seiradendu indekku seidhu kaatta poren. Adukku theviyana porutkal enna endradha thodandhu paakalam vaanga. இதுக்கு வந்து இந்த கப்பால 2 கப் ரவை எடுத்தா 1.5 கப் சீனி எடுத்துக்கிறேன் அதோட நெய் ப்ளம்ஸ் கஜு ஏலக்காய் பவுடர் டின் பால் எடுத்துக்கிறேன் டின் பாலை வந்து 2 கரண்டி டேபிள்ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நான் கரைச்சு எடுக்க போறேன் ஏண்டா திக்னஸை குறைக்கிறதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க்கில் திக்னஸை குறைக்கிறதுக்காக நான் சுடு தண்ணி விட்டு இப்படி கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது ஒரு சட்டியில் 1 கரண்டி நெய் விட்டு நான் எடுத்து வச்ச ப்ளம்ஸ் கஜு எல்லாத்தையும் நெய்யில் பொறிச்செடுக்க போகிறேன் இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் பொறிச்செடுத்துட்டு இனி ஒரு சட்டிக்குள்ள நான் 1 கரண்டி நெய்யை விட்டுட்டு ரவையை வறுக்க போகிறேன் ரவை வந்து சூடாகிற அளவு வறுத்தா காணும் அதுக்குள்ள சீனியை பிறகு ஆட் பண்ணுங்க நல்ல அடுப்பை வந்து குறைச்சி விட்டுட்டு மெல்லிய தணலில் நாங்கள் இனி வறுக்கணும் இனி அதுக்குள்ள பொறிச்சு வச்ச ப்ளம்ஸையும் போட்டு கிண்டிட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் ஏலக்காய் பவுடரை போட போகிறோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கண்டென்ஸ்ட் மில்க்கை கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை நாங்கள் ஊற்றி கிண்ட போகிறோம் ஒரு ஏடியாக அப்படியே விட்டு கிண்டாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக விடுங்க கருக விட்டுறாதீங்க அடி பிடிச்சிரும் அப்போ கிண்டி கொண்டே இருங்க இப்படி ஒரு தண்ணித்தன்மையாக வரைக்கும் நாங்கள் சுடச்சுடவே அச்சில் போட்டு பிடிச்சிருவோனும் இல்லையாண்டா ஆறிட்டுதண்டா பிடிப்படாது இப்போ உங்களுக்கு டக்குன்னு கையால் பிடிக்க கஷ்டமாக இருக்குமெண்ணா நீங்கள் அந்த கரண்டியை யூஸ் பண்ணி பிடிக்கலாம் இப்படி அமர்த்தி நீங்கள் பாதுங்கன்னா தெரியும் இப்படி அமர்த்தி நீங்கள் அதில் அச்சு எடுக்கலாம் சில பேர் கையால் உருண்டையாக பிடிக்கிறது விருப்பம்ண்டா நீங்கள் சுட சுடவே கொஞ்சம் லைட்டான சூட்டில் உருண்டை பிடிச்சி பிடிச்சிடலாம் தச்சமே நீங்கள் பிடிக்கல லேட்டாகிண்டா அந்த இது காஞ்சு போயிடும் நாங்கள் எடுத்து வச்சு அந்த மிக்ஸ் காஞ்சிருமெண்டா என்ன செய்யுங்கண்டா கொஞ்சம் திருப்ப அடுப்பில் வச்சு சூடாக்கி போட்டு கொஞ்சம் பாலை விட்டு திருப்ப கிண்டி போட்டு நீங்கள் பிடிக்கலாம் கூட சூடாகக்கேயும் பிடிக்கலாது அதே நேரத்தில் ஆற விட்டும் பிடிக்கலாது இந்த பார்த்திங்களா நான் கையாலையும் பிடிச்சு காட்டுறேன் நான் இப்போ என்ன செஞ்சானுடா கொஞ்சம் ஆறிட்டுது அப்போ அடுப்பில் வச்சு திருப்ப கொஞ்சம் பால் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்ப பிடிச்சேனா ஆக பால் ஊற்றி தண்ணியாக்கிடக்கூடாது நல்லா வராது இந்த பார்த்திங்களா நல்ல சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிட்டுது இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ